தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வேலைவாய்ப்பு பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுல கல்வி மற்றும் பயிற்சி துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு பத்தி தான் பார்க்க போறோம். கிட்டத்தட்ட 327 காலி பண்ணுங்களோட நீங்க எதிர்பார்க்கக்கூடிய பணிகளோட கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம கிட்ட இன்னொரு டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதுல இங்க கொடுக்க முடியாத பல விதமான கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் ஜாப் அப்டேட்ஸை நம்ம டெய்லி கொடுத்துட்டே இருக்கும். நீங்க முடிஞ்சா அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்லோட்ஸ்லாம் ட்ராக் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ முதல்ல இந்த போஸ்டிங்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பத்தி பார்த்துடலாம். ஸ்டார்டிங் டேட் வந்து April 29 கடைசி தேதி மே 19 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஒரு மாசம் டைம் இருக்கு, நீங்க அதுக்குள்ள ஆன்லைன்ல அவங்களோட அபிஷியல் வெப்சைட்ல அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எங்க இருந்து வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க, NCERT. நீங்க நிறைய கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கும்போது NCERT சிலபஸ்ல இருந்து படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அவங்க கிட்ட இருந்தா வேலை வாய்ப்பு வந்திருக்கு. ஒரு நிரந்தரமான அரசு வேலை முதல் முறையா கொடுத்துருக்காங்க. ஸோ போஸ்டிங்ஸ் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட ரீஜினல் ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ ரீஜினல் ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு, அதாவது ஹெட் ஆஃபீஸ் பாத்தீங்கன்னா நம்ம சதர்ன் ரீஜனுக்கு பெங்களூர்ல இருக்கு. பட் சென்னையிலயுமே இந்த ரீஜினல் ஆஃபீஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அங்கேயுமே உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குங்க. ஸோ என்னென்ன பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 65 டைப் ஆஃப் வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா போஸ்டையும் சேர்த்தீங்கன்னா ஒரு 327 வேகன்சி இருக்கு. இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஃப்ரெஷர் கேட்டகரின்னு எல்லாருமே அப்ளை பண்ணக்கூடிய ஜாப், இந்த ஸ்டோர் கீப்பர் இந்த மாதிரி நிறைய ஜாப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஜாபை மட்டும் பார்க்க போறோம். எக்ஸ்பீரியன்ஸோட இருக்க ஜாப் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நோட்டிபிகேஷனோட லிங்கும் ஆன்லைன்ல அப்ளை பண்ற PDFஓட லிங்கும் கொடுத்துருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி நீங்க ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மொத்தம் ஒரு 347 வேகன்சிஸ் இருக்குங்க. அடுத்து இந்த போஸ்டிங்ஸ்க்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற போஸ்டிங்ஸ்க்கெல்லாம் 18-40-50 வயசு வரைக்கும் கூட கொடுத்துருக்காங்க. மற்றபடி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத போஸ்டிங்ஸ்க்கெல்லாம் 30-27 வயசு வரைக்கும் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு அடிஷ்னலாக ரிலாக்ஸேஷனுமே இருக்குங்க. அதாவது SC/ST பிரிவை சேர்ந்தவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 வயதில் தளர்வு கொடுக்குறாங்க. OBC, BC, MBC, DNC, BCM இந்த 4 பிரிவுமே OBC-க்கு கீழே வருவீங்க. உங்களுக்கு ஒரு 3 ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ போஸ்டிங்ஸ்க்கான டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துடலாம். சீரியல் நம்பர் 20-65 வரைக்கும் இருக்கக்கூடிய எந்த போஸ்டிங்ஸ்க்குமே எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. முதல் 19 போஸ்டிங்ஸ்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நீங்கள் அதை மட்டும் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான செலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்காங்க. மோஸ்டா எல்லாத்துக்குமே ரிட்டன் டெஸ்ட் மட்டும்தான் வச்சு செலக்ட் பண்றாங்க. சில போஸ்டிங்ஸ்க்கு மட்டும் ரிட்டன் பிளஸ் ஸ்கில் டெஸ்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஸ்டோர் கீப்பர் பணியிடங்களை பாத்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு பேச்சுலர் டிகிரி ஆர்ட்ஸ்லயோ சயின்ஸ்லயோ காமர்ஸ்லயோ முடிச்சிருந்தீங்கன்னா இந்த ஸ்டோர் கீப்பருக்கு நீங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே டிசைரபிள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல ஏதாச்சும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க ப்ரிஃபரன்ஸ் மட்டும் கொடுப்பாங்க. பட் ஆனால் டிகிரி முடிச்சவங்களே அப்ளை பண்ணலாம். அடுத்து அசிஸ்டன்ட் அப்படின்னு ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் ஏதாச்சும் டிகிரி முடிச்சுட்டு டைப் ரைட்டிங் தெரிஞ்சா அப்ளை பண்ணலாம். இதே மாதிரியே சீனியர் அக்கௌண்டன்ட், ஜூனியர் அக்கௌண்டன்ட், அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் மேனேஜர், கெஸ்ட் ஹவுஸ் அண்ட் PG ஹாஸ்டல் மேனேஜர் போஸ்டிங்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்குமே ஏதாச்சும் டிகிரி முடிச்சிருக்கவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ அடுத்து டிகிரிக்கு கீழே 10th-12th என்ன போஸ்டிங்ஸ் இருக்குன்னு பாருங்க. ப்ரொஜெக்ஷனிஸ்ட் அப்படின்னு ஒரு போஸ்டிங் இருக்கு, போட்டோகிராஃபர் கிரேட் 2 அப்படின்னு ஒரு போஸ்டிங் இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் மினிமம் 12th பாஸ் பண்ணிட்டு டிப்ளமோ வந்து போட்டோகிராஃபிலையோ வீடியோகிராஃபிலையோ எதிலையாச்சும் படிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷனை பொறுத்தளவுக்கு ஜஸ்ட் ஸ்கில் மட்டும் வச்சு செலக்ட் பண்றாங்க. உங்களுக்கு ஸ்கில் தெரிஞ்சிருந்தா மட்டுமே செலக்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. அடுத்து இதே மாதிரியே ப்ரொஜெக்ஷனிஸ்ட், டிவி ப்ரொடியூசர் கிரேட் 3 சொல்லிட்டு நிறைய போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க ஒவ்வொன்றையா செக் பண்ணி பாருங்க. நீங்க எல்லாரும் விரும்பக்கூடிய கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், ப்ரூஃப் ரீடர், லேப் அசிஸ்டன்ட் போஸ்டிங் கூட இருக்கு. எல்லாத்தையுமே தரவா ஒரு தடவை ரீட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் கார்பெண்டர், டார்க் ரூம் அசிஸ்டன்ட் போஸ்டிங்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் மினிமமாக நீங்கள் 10th மட்டும் தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுங்க, தாராளமாக அப்ளை பண்ணலாம். அடுத்து இந்த எலக்ட்ரீஷியன் இந்த போஸ்டிங்ஸ்க்கெல்லாம் ITI பாஸ் பண்ணியிருக்கவங்க அப்ளை பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணுற மாதிரி ஜாப் அப்படிங்கிறதுனால ட்ரை பண்ணி பாருங்க. அதுவும் இந்த ஜாபுக்கு எதுக்குமே எக்ஸாம் கிடையாது, எல்லாத்துக்குமே ஸ்கில் டெஸ்ட்டு மட்டும்தான். உங்கள் ஸ்கில்லை மட்டும் வச்சே செலக்ட் பண்ணுறாங்க.
ஸோ அடுத்து இந்த போஸ்டிங்ஸ்க்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட் இருக்குங்க, ncrt.nic.in, அதில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குங்க. யார் யாருக்கு அப்படின்னா, யூஆர் மற்றும் ஓபிசி கேண்டிடேட்டுக்கு மட்டும் ஃபீஸ் வாங்குறாங்க. ஸோ எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெவல் 10-12 போஸ்டிங்ஸ்க்கு 1500 ரூபாயும், 6-7 போஸ்டிங்ஸ்க்கு 1200 ரூபாயும், 2-5 போஸ்டிங்ஸ்க்கு 1000 ரூபாயும் பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி மற்றும் அனைத்து பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு எந்த ஃபீஸும் கிடையாது, நீங்கள் மட்டும் ஃப்ரீயாக அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக தாங்க இருக்குது, பட் ஆனால் இந்த மாதிரி போஸ்டிங்ஸ் வரவே வராதுங்க. இந்த மாதிரி ஸ்கில்லை வச்சு மட்டும் செலக்ட் பண்ணுற போஸ்டிங்ஸ் எல்லாம் ரொம்ப ரேரு. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபீஸை நீங்கள் பே பண்ணலாம், பே பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது தவிர இந்த போஸ்டிங்ஸ்க்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், போஸ்டிங் லொக்கேஷனு, மத்த விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாத்தையும் நீங்கள் ஒரு தடவை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது இடத்துல டவுட் இருந்துச்சுன்னா மட்டும் கமெண்ட்டில் கேளுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.